பிப்ரவரி 28 இன்றைய இறை சிந்தனை. இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்றோ, எப்படி நோயாளிகளை நலமாக்க வேண்டும் என்றோ கற்பிக்கவில்லை. மாறாக அவர் அவர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுத்தருகிறார். இதன் மூலம் இறைவேண்டல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எத்துணை முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இயேசுவினுடைய இறைவேண்டல் இரண்டு கருத்துக்களை வலியுறுத்துகின்றது. முதலாவதாக, இறைவேண்டல் என்றால் மிகுதியான வார்த்தைகளை அடக்கி கொண்டு போவது அல்ல. இரண்டாவதாக, இறைவேண்டலில் இறைவனுக்கு முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். ஆகவே நம்முடைய இறைவேண்டலில் இறைவனுக்கு முதன்மையான இடம் கொடுப்போம். நிச்சயமாக இறைவன் நம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார். ஆமீன்.